ओम श्री कृष्णाय परमात्मने नमः ओम श्री कृष्णाय परमात्मने नमः अथ श्रीमद् भगवद् गीता अथ श्रीमद् भगवद् गीता अथ चतुर्थो अध्यायः अथ चतुर्थो अध्यायः इमं विवस्वते योगम् नाला अध्यायम् मुदल् श्लोकमेल अध्ययम् अञ्जुकिन पोल इमं विवस्वते योगम् प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राह मन्विक्ष्वाकवे ब्रवीत् एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकाले नेह महता क्षीणो नष्टः परन्तप அதாவது ஒரு கிளாஸுக்கு எத்தனை பேர் வராங்கிறத விட எவ்வளவு ஒழுங்கா வராங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்றவர்கள் எப்படியோ தெரியாது, நான் கிளாஸ் எடுக்கிறது வந்து என் கண்ணு முன்னாடி இருக்க ஆளுங்க தான் கிளாஸ் எடுத்து நாங்க என்ன எழுதி படிச்சுட்டு வந்தோமோ அது இங்க வந்து கிளாஸ் ஆகாது. நான் எழுதி படிச்சுதான் வரேன் ஒவ்வொரு காரணம், ஆனா என் கண்ணு முன்னாடி இருக்க ஆளுக்கு தான் கிளாஸ். அப்போ ஒரு ஆள் ரெண்டு கிளாஸுக்கு முன்னாடி வந்தது, ரெண்டு கிளாஸ் வரலன்னா அந்த கிளாஸ் ரெண்டு கிளாஸுக்கு முன்னே எங்க விட்டதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சு. இதுல சரி அதுலயாவது ஏதாவது ஒற்றுமை இருக்கும்னா அதுலயும் ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு மாதிரி இருந்தா நம்ம பாடு தர்ம சங்கடம் தான். அப்ப சில ஆளுக்கு கேள்வி கேட்கும், நம்ம பதில் சொல்லும் போது அந்த ஆளுக்கு வராது. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குருட இருந்தான், அவனை ராஜா விடுதலை பண்ணிட்ட போட்டு இருந்து விடுதலை பண்ணிட்டாரு. அவன் அந்த நாட்டை விட்டு போய்க்கலாம். அப்போ அவன் குருடங்கனால வாசல் எங்க இருக்கு தெரியாது. ஒருத்தர் சொன்னாங்க, இப்படி சவர் தடவிட்டே போகுது கோட்டை வாசல் எங்க ஒரு கையில ஒண்ணு தட்டுப்பட இல்லையோ அது வாசலா இருக்கும், வெளியே போயிடும். அப்படி இவன் ஜோர் தடவிட்டே போனான். தடவிட்டே போனவனுக்கு திடீர்னு ஊந்தது, ஊரல் வந்தது. அதுல ஊரல் சொரிச்சுக்கிட்டு அப்ப கை வச்சான். இப்படி அவன் நடந்துகிட்டே இருக்கான், வாசல் மட்டும் வரல. கடைசி ஒரு ஆள் கேட்டான், அது நீ வாசல் தாண்டியாச்ச, நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன், ரெண்டு மூணு கவுண்ட் அடிச்சாச்சு அப்படின்னு அந்த சொன்னாரு. நான் நீ நோவல் பண்ண ஒரு வாசல் தெரிவிக்கிறாரு தெரியாது அப்படின்னு உங்க கரெக்டா வாசல் இருக்கும்போது அவனுக்கு ஊரல் இருக்கும். அப்ப வெளியே போற வழி தப்பிடும். அது மாதிரி சில ஆட்களுக்கு வந்து புண்ணியம் குறவா இருக்கும். அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு எது பிரயோஜனப்படுமோ அது கிடைக்கும் போது வர முடியாம போயிடும். ரெண்டாவது இன்னொரு புது விஷயம் என்ன அப்படின்னா, என்ன வந்து பல ஊர்ல கீதா கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க, நான் எங்கேயும் போறதில்லை. இருக்கிற கிளாஸ் எடுத்தா போறோம், புது கிளாஸ் எல்லாம் வேண்டாம் போறதில்லை. ஆனா இப்போ ஒரு ஊர் கேட்டிருக்காங்க, பாம்பனோட. அது வந்து உங்க பக்கத்து ஊரு, அதனால இது வரைக்கும்
நான் ஏற்கனவே மூணு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து புது கிளாஸ் எதுவும் சேர்க்கிற மாதிரி இதே எனக்கு இல்லை. அதனால அவங்ககிட்ட இருந்துருக்கேன்னா நீங்க வந்து இப்படி பெருஞ்சொல்ல விளக்கு வாங்க. உங்களுக்கு அவ்வளவா இருக்கேன். நான் இப்போ ரெண்டு மூணு கிளாஸ் எடுத்தேன், நான் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டேன். கீழே கிளாஸ் எப்படி நடத்தணும் எனக்கு நிறைய ஐடியா வந்துருக்குது. அதெல்லாம் சொல்லியிருக்கு. நான் இதுவே அந்த பழைய காலத்துல குருகுலத்துல குரு வந்து நிறைய பரிசெல்லாம் வச்சுதான் குருகுலத்துல ஆள் கொடுத்தாரு. ஒரு பையன் போனானா, அவங்ககிட்ட 10 மாடை கொடுத்து இது 1000 மாடு ஆக்கிட்டு வாங்கினாரா. நீ எப்ப 1000 மாடு ஆக்கிட்டு வரே அப்பதான் உனக்கு பணம். ஆனா அவன் புத்திசாலி, அவன் ஒரு 2-3 வருஷத்துல 1000 மாடு ஆக்கிட்டு வந்துட்டான். அவங்க பக்கத்துல மாடு மேய்க்கலாம், மாடு இரவு வாங்கியிருப்பான். உங்க மாடை நான் மேய்க்க, உங்க மாடை நான் மேய்க்கிறது இரவு வாங்கியிருப்பான். அப்ப அவனுக்கு 1000 மாடு ஆக்கிட்டாங்க. குரு எதிர்பார்த்த குரு விடாது, குரு நெரிசல அவன் புத்திசாலியா இருந்தான். நல்லா 1000 மாடு ஆக்கிட்டு வந்தான். வந்த உடனே குரு கேட்டாரு, நீ எல்லாம் படிக்கணும்னு வந்த, நான் உன்ன மாடு படிக்கல அனுப்புனேன், நீ இப்ப எல்லாம் படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்க அப்படின்னு. அதில் அவன் சிஷியாக புத்திசாலி இல்லை, அது உங்ககிட்ட பாடம் கேட்காம நான் எப்படி புத்திசாலி ஆக முடியும், நீங்க எனக்கு பாடம் எடுக்க தான் வேணும் அப்படின்னு சொன்னானா. சத்தியகாம ஜாபாலன்னு அவனுக்கு பேரு. அவனை பத்தி வேற பல விதங்கள்ல கதைகள் எல்லாம் இருக்கு. விவேகானந்த சந்தில அவனை பத்தி பேசுவார். உண்மை பேசுறதுக்காக வேண்டி அவன் ரொம்ப பேச எது சொல்ல வந்தேன், இந்த மாதிரி பழைய காலத்துல குருகுலத்துல பரீட்சையெல்லாம் வச்சுதான் சிஷியன்னு எடுப்பாங்களாம். அது மாதிரி நான் வந்து இனிமேல் கீழே கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு தான், நானும் பரிசெல்லாம் வச்சுதான் ஆரம்பிப்பேன். அது தெளிவா இருக்கு. அதனால பாமரவளக்காரங்க வந்து முதல் பரிசு என்ன அப்படின்னா, நீங்க அவ்வளவு ஆர்வமா இருந்தா உங்க பக்கத்து ஊருக்கு வந்து பாடம் படிங்க அப்படின்னு. அப்படி அப்படி நீங்க ஆர்வமா வந்துட்டீங்க வச்சுக்கிடுவோம். பெருஞ்சலோட காரங்களோட உங்க எண்ணிக்கை கூட இருந்தா கீழே கிளாஸ் அங்க மாத்திடுவோம், பெருஞ்சலோட காரங்க அங்க வருவாங்க. நாங்க 12-15 பேர் வரைக்கும் வருவோம். அவங்க ஏற்கனவே கீதவாசம் படிச்சவங்களா, ஏதோ காரணத்துல நின்று போச்சா, இன்னும் திருப்பி ஆரம்பிக்கணும் ஆர்வமா இருக்காங்களா. அதனால இப்போதைக்கு நான் இப்படி ஒரு இது சொல்லியிருக்கேன். அப்ப அவங்க இருக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு எல்லாமே தெரிஞ்சுமோ இல்ல. எனக்கும் நான் இந்த கிளாஸ விட்டுட்டு போனா பிறகு உங்களை வைத்திருச்ச மாதிரி அறிவிப்பாங்களா. எனக்கு சின்ன வயசுல எங்க வீட்டுல வாடகை இருந்தாங்க பேரில் இப்ப ஞாபகம் இருக்கு. திருநெல்வேலிக்காரங்க இல்ல கோபாலபுரம் சமுத்திரம் ஊரு பேரு, அப்புறம் அந்த பொண்ணு பேரு, அவங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லை. திருமண திருக்குறும்புடி நம்பி கோவில் சாமிகிட்ட வேண்டி அந்த பிள்ளை பிறந்தனால, ஆமா அந்த சாமி பேர்ல பிறந்தனால அந்த பொம்பளை பிள்ளைக்கு நம்பின்னு பேரு. ஆம்பளை பேர் பொம்பளை பிள்ளைங்க, சாமிக்கு பேர் நம்பி, அதனால பொம்பளை பேருக்கு பேரு நம்பி. அவங்களுக்கு பிள்ளை இல்லாதனால அவங்களுக்கு பிள்ளை இல்லாதனால நான் தான் அவங்களுக்கு பிள்ளை மாதிரி என்கிட்ட முக்கியமா இருப்பாங்க. அதனால அவங்க ஊருக்கு எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அவங்க ஊர்ல போய் கோவில் திருவிழா அந்த ஆடு வீட்டு எல்லாம் பார்த்தேன், கும்பாட்டம் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் இருக்கு. சாப்பாட்டு கூட வடை வச்சு சாப்பிடலாங்கிற இதெல்லாம் அவங்ககிட்ட தான் பார்த்தேன். கூட்டுக்கிட்ட கூட வடைய வச்சு சாப்பிடலாம்னு. அந்த அவர் பேர் மணி. இன்னும் முகெல்லாம் கூட ஞாபகம் திருநெல்வேலி
பிரபுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்?
நான் அது மாதிரி ஒவ்வொன்றும் யோசிங்கன்னு சொன்னேன். அமெரிக்க ஜனாதிபதி பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லையே நம்ம நினைக்கிறோம். இது ரெண்டு விதமா பார்க்கலாம். நான் ஒரு விதத்துல தான் பார்க்க போறேன். நான் என்ன விதத்துல பார்க்க போறேன்னா, அவர் எப்படி இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நமக்கு ஒண்ணும். அப்போ இத மாதிரி ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு நம்ம சகோதரர்களால தான் பிரச்சனை, பெற்றோரால தான் பிரச்சனை, அல்லது சுத்தி இருக்கிறவங்களால தான் பிரச்சனை, உறவினர்களால தான் பிரச்சனை. மற்றவங்க யாரும் நமக்கு பொதுவா பிரச்சனை இல்லை, உடனடி பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு ஒருத்தர் பிடிக்கும் பிடிக்காதது அப்படிங்கிறது நம்ம யாரெல்லாம் நம்ம ஆட்கள் நினைக்கிறோமோ அவங்களால நமக்கு பிரச்சனை. இன்னொரு விதமா சொல்லலாம், அப்பா அம்மாவை நம்மளால நினைக்கிறோம், அதனால அவங்கள நமக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு ஆகும். டெய்லி கீரை வச்சு தந்தா பிடிக்காது, நீ வந்து அந்த படிப்பு படிக்காத டாக்டர் ஆகு இன்ஜினியர் ஆகு சிஆனா பிடிக்காது, இந்த மாதிரி பல்வேறு பிடிக்காது. காரணம் என்னென்னா இருக்கலாம், காலையில் உறக்க எடுந்து முதலி மாதிரி தூங்காத, சாயந்தரம் விளக்கு வைக்க நேரத்தில் தூங்காத, தலையை விரிச்சு போட்டுட்டு இருக்காத, குளிச்சா தலையில ஒரு முடிய போடு, காலி மாதிரி நடக்காத, இந்த மாதிரி நடையில உட்காராத, அல்லது பேன் உள்ளிட்டு இருக்காத, இன்னொன்னு சொல்லுவாங்க நமக்கு பல காரணத்தாலும் பிடிக்காது. அதே மாதிரி சகோதரர்கள் அவங்களே அப்படித்தான். பொதுவா என்ன ஆகும் அப்படின்னா, இளைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பொதுவா பாசம் கூட இருக்கும். உண்மையில அது அப்படி இல்லை, அது நம்மளுடைய ஒரு பிரமை. என்ன ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, மூத்த பிள்ளை வந்து முதல்லே ட்ரைனிங் எடுத்துரும், அதனால மூத்த பிள்ளைக்கு பள்ளி தைக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, குளிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதனால மூத்த பிள்ளை அதெல்லாம் தானா செய்யணும்னு நினைப்பாங்க. சின்ன பிள்ளை வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சின்ன பிள்ளை அதெல்லாம் செய்யலைன்னா பெரிய குத்தமா படாது, மூத்த பிள்ளை செய்யலைன்னா குத்தமா படும். ரெண்டரை கிழமை வயசாச்சு இன்னும் பல் வைக்காது குளிக்காது அப்படின்னா, இன்னும் ஊட்டி விடணும் அப்படின்னா அப்படின்னு நினைப்பாங்க அம்மா. ஆனா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்க மாட்டோம், நான் இன்னும் சின்ன பிள்ளைதான், எங்க அம்மா என்னாலும் சின்ன பிள்ளைய பார்க்க மாதிரி என்னையும் பார்க்கணும்னு நினைப்போம், இளைய பிள்ளைய பார்க்க மாதிரி என்னையும் பார்க்கணும்னு நினைப்போம். அப்ப இளைய பிள்ளைக்கு செல்லும், என்ன வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு வேண்டாம், அவ வந்த உடனே எனக்கிட்ட காட்சி அன்பெல்லாம் அங்க போயிட்டு. ஆனா பொதுவா அப்பா அம்மாட்ட அது கிடையாது. எப்படி முருகன் கணபதி கதை தான் ஒரு விஷயம், அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம், நான் மொத்தமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில பிள்ளைகள் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கும், புத்திசாலி பிள்ளைகள் இருந்தா அப்பா அம்மா கொஞ்சம் கொடுத்து பிடிக்கதான் செய்யும். சில பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற பிள்ளையா இருக்கும், அந்த பிள்ளை சொல்லாமலே சில விஷயம் கரெக்டா செய்யும், அப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கதான் செய்யும். அது வந்து மூத்த பிள்ளை இளைய பிள்ளைங்கிறனால என்ன, தனிப்பட்ட முறையில அந்த பிள்ளைகளுடைய குணாதிசயத்தினால, அது மூத்த பிள்ளையா இருக்கலாம் இளைய பிள்ளையா இருக்கலாம், குணாதிசயத்தினாலதான் பிடிக்கிறது. மற்றபடி அப்பா அம்மாட்ட பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்புறம் ஒரு பிள்ளை புத்திசாலி தன்னுடைய வேலையை தானே கவனிக்கணும், அப்பா அம்மா தம்பிள்ளே கவலைப்பட மாட்டான், அவன் எல்லாத்தையும் சரியா செய்திருவா, நம்ம அவ்வளவு பச்சு பச்சு சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா நமக்கு நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நமக்கு மனசுல படும். இப்ப எங்கெங்க இந்த மனசு அப்படிங்கிறது இருக்குதோ, இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். உண்மையிலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு முக்காவாசி காரணம் நம்முடைய மனசு. அதுலயும் கட்டோபனிஷத்து சொன்ன மாதிரி, அடிக்கடி சொன்னது மாதிரி, நல்ல மனசு இல்ல கெட்ட மனசு தான் காரணம். பொதுவாக ஒரு விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த உலகத்துல கடவுள் படுத்த எதுவுலையுமே கெடுதல் கிடையாது. அது ஆசையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கோங்க, கடவுள் படைச்ச எதுலையும் குறைபாடு கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆனா நாம என்ன ஆசைப்படுறோம், எப்ப யார்கிட்ட கோபப்படுறோம், இதுலதான் பிரச்சனை வருது. அதே மாதிரி மனசுலயும் பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த மனசு எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுதான் பிரச்சனை. அப்ப நாம வந்து
நல்ல மனசு கெட்ட மனசு அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம மனசு தானாகவே சில விஷயங்களை கற்பனை பண்ணிச்சிருந்தான், அது கெட்ட மனசு. உள்ளது உள்ளபடி பார்த்ததுன்னா, புரிஞ்சுக்கிட்டதுன்னா, அது நல்ல மனசு. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப அவன் வந்து ஒரு பிள்ளை நோய் வாய்ப்பட்டு வச்சுடுவோம், அம்மா அடிக்கடி போய் பார்ப்பாங்க, என்ன தேவை கொடுப்பாங்க. அப்ப நோய் இல்லாத பிள்ளைக்கு மனசுல, ஆமா இது பிரச்சனை வந்து அம்மா கிட்டயா பிள்ளைகிட்டயா, பிள்ளைகிட்ட. பொதுவா நம்ம இவருடைய ஆமா நமக்கு அது ஒத்துக்குது. இப்ப நம்ம கீத காலத்துல எல்லாம் எதிர்த்து வச்சிருப்போம்னா இந்த மாதிரி இருக்கான். நாம வந்து இது உதாரணம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்காதுன்னு நம்பிக்கை சொல்ல. எனக்கு ஒரு சௌகரியம் நீங்க வளர்க்கறதுல என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வரைக்கும் நான் 10 வருஷமா கிளாஸ் நடத்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொன்னது திருப்பி சொல்றது இல்லை. பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்த வலியுறுத்தி சொல்லணும்னா திருப்பி சொல்லுவேனே தவிர, மற்றபடி ஒரு 10 வருஷம் புதுசு புதுசா பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் பேசணும்னு எனக்கு தெரியல, புதுசு புதுசா பேசிட்டே இருக்கிறோம். ஆனாலும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான், நீங்க மறந்து போன விஷயங்கள் மட்டும் தான் திருப்பி சொல்லும், மற்றபடி தான் புதுசா திருப்பி பேசுறது இல்லை. கச்சித் தீரக ஆவிருத்த சக்ஷுகு பிரத்யக்காத்மானம் ஐச்சத்து அப்படின்னு ஒரு வரி. அதாவது நம்முடைய இந்திரியங்கள் கண்ணு கது மூக்கெல்லாம் சாதாரணமா எப்பவுமே வெளியே தான் பார்க்கும், அதனால அது வந்து கடவுளை பார்க்கறது இல்ல, நிம்மதியை கண்டுபிடிக்கிறது. ஏதோ ஒரு புத்திசாலி கச்சித் தீரக ஆவிருத்த சக்ஷு, அவன் கண்ணு இப்படி இருக்காது, இப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள திரும்பின கண்ணு, தன்னைத்தானே குறித்து ஆலோசிக்கிறவன், நான் செய்கிறது சரிதானா, நான் நினைக்கிறது சரிதானா. அதனால தான் அவங்க கிளாஸ் சொல்லியிருக்கேன், எப்பவுமே நாம ஒரு விஷயம் நினைக்கும் போது எங்க அம்மா கடைக்குட்டிக்கிட்ட செல்லம் காட்டுவாங்க அப்படி நம்ம நினைச்சோம்னா, நான் அப்படி நினைக்கேன், இது தப்பா இருக்கலாம் சரியா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். நான் அப்படி நினைக்கிறேன், அல்லது என் பிள்ளை எங்க அம்மா மூத்த பிள்ளைகிட்ட ரொம்ப பிரியமா இருக்கா அப்படி நம்ம நினைச்சோம்னா, கூடவே ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும், நான் அப்படி நினைக்கிறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். இப்படி நம்ம நினைக்க கூடி நம்ம நினைக்கிறது எதுவும் தப்பு கிடையாது, ஆனா நினைக்கிறது எல்லாத்துக்கும் கூட ஒரு வாதி சேர்க்கணும், நான் இப்படி நினைக்கிறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். இந்த வாழ் ரொம்ப முக்கியம், இந்த வாழ் நம்ம எவ்வளவுக்கு வெற்றிகரமா நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையிலையும் சேர்க்க முடியுதோ அவ்வளவுக்கு நம்ம மனசு தாமரையில தண்ணி மாதிரி இருக்கும். நான் போன கிளாஸ் இந்த உதாரணம் சொன்னேன், புளியம்பழம் ராமகிருஷ்ண உதாரணம், புளியம் பழத்துக்கு உள்ள புளியம்பழம் இருக்கு அது தோலுக்குள்ள, ஆனா அந்த புளிய மரம் உண்டு தெரியுமா, சரி அதுல எது புளிய மரத்துல அந்த காய்ச்சி நல்லா பேர் சொல்லுவாங்க, அடுத்தது எனக்கு தெரிஞ்சு அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பேர், நொண்டங்காங்கிறது ரொம்ப சீக்கிரம் இருக்கிறது, பிஞ்சுக்கு நொண்டங்க சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் நொண்டைக்காய் இருக்கு, அடுத்தது கொஞ்சம் புளியங்காய், அடுத்தது புளியம் பழத்துல ரெண்டு காயில நொண்டைங்க புளியங்காய் ரெண்டு இருக்கும், அது மாதிரி புளியம் பழத்துல ஓரன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ள பழம் மஞ்சளா இருக்கும், தோடு வந்து விலகி இருக்காது பழத்தோட. இந்த பக்கம் பேர் சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் புளிப்பா இருக்கும், அது அது ஒரு கொஞ்சம் சதையோட இருக்கும். அதுக்கு அடுத்தது புளியம் பழம், அதுல வந்து என்னன்னா பொதுவா புளியம் பழம் என்ன பண்ணும்னா, சில ஈரக்கிற புளியம் பழம் இருக்கு, அந்த தோட்டத்தை விட்டு பழம் அப்படியே உணங்கி ஒடுத்தாயிடும், தோட்டம் அதுக்கிடல இது இருக்கும், அப்ப உடைக்கும் போது கையில தட்டினா டக்குன்னு உடஞ்சிடும். புளியம் அந்த காலத்துல புளி குத்துறதுன்னு சொல்லுவாங்க,
நாலு வீட்டு பாட்டிமார் எல்லாம் ஒண்ணு சேர்த்து உட்காந்து அவங்க அவங்க வீட்டுல இருந்து அருமமனையை கொண்டு வந்து உட்கார்ந்து கலரிச்சு குடி குத்துவாங்க. இந்த வீட்டுக்கு வந்து சரம் 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 சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கும், அது நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புளியை கொடுத்து புளி கொடுத்து விட்டுருவாங்க. அடுத்து அவங்க வீட்டுக்கு புளி தூங்கும் போது இவங்க அவங்க போய் இப்படி ஒவ்வொருத்தரும் பரஸ்பரம் தன்கையை தனக்கு உதவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி விடுவாங்க. இது மாதிரி பின்னைக்கு நடக்குது. அதான் இப்போ இந்த காலத்துல ஒவ்வொன்றும் கேட்க வேண்டியிருக்கு. கொச்சு தேங்காய் கொச்சங்காய் பெரியாபம். அப்புறம் சில சிறுவர்கள் என்ன பண்ணுவோம்னா
நம்ம தம்பி தங்கச்சி பண்ணுறத நம்ம ஆட்சேபிப்போம், புத்தகம் கண்டுபிடிப்போம், திருத்துவோம். நமக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தானே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி செய்யக்கூடாதுன்னு தோணும், இப்படி செய்யலாம் பிரச்சனை வரும் தோணும், நம்ம திருத்த முயற்சி பண்ணுவோம். அப்போ அப்போ நம்ம என்ன செய்யணும், நான் தெரியாது நான் சொன்னா அவன் கேட்கணும், அவன் சின்னாலும் கேட்கணும் அப்படின்னு அந்த டைம்ல அவன் சின்னாலும் நமக்கே தோணும். அப்ப நமக்கு சௌகரியப்பட்ட நம்ம பெரியாராயிருவோம், நமக்கு சௌகரியப்பட்ட சின்ன பிள்ளாயிருவோம். அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லேன், நீங்க கல்யாணம் பண்ணி போய் குழந்தை பெத்த பிறகும் உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு நீங்க பிள்ளை, அப்பா அம்மா பொறுத்த என்னைக்குமே பிள்ளைகள் பிள்ளைகள் தான், அதுல அவங்களுக்கு மாற்றமே கிடையாது. அதனால நாம வந்து சில அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிடாததுனால அன்றாட வாழ்க்கை நலனாக்கிடும். ஒரு குடும்பம் எவ்வளவோ இனிமையா கழிஞ்சு கூட முடியும், ஆனால் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரிப்பட்ட சில பிரச்சனைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையை நலனாக்கும். ஒரு வீடு எடுத்துக்கிட்டா சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனை, கணவன் இடையில பிரச்சனை, பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையில பிரச்சனை, இல்ல வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களோட பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒண்ணு இருக்கு, பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடாதது தான் முக்கியமான பிரச்சனை. இப்ப ஒரு இது நான் கேக்குறேன், உங்க அப்பா அம்மா சொல்ற எத்தனை விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா உங்களால நெஞ்சில கை வச்சு எங்க அப்பா அம்மா நான் நாசமா போறதுக்காக வேண்டியது இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க சொல்லுது என்னவா இருக்கு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அது என்னுடைய நன்மைக்குத்தான் சொல்றாங்கிற அடிப்படை விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப அவங்க சொல்றத கேட்கறதுக்கும் அதை பத்தி பொறுமையா யோசிக்கிறதுக்கும் முடிஞ்சா செய்யறதுக்கும் நமக்கு மனசு வரும். ஆனா நாம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு பிடிச்சது பிடிக்கல அந்த ஒரு ஸ்டேஜே நிற்போம். ஆனா நம்ம கீதையில வந்து ஆசைப்படக்கூடாது கோபப்படக்கூடாதுன்னு சொல்றோம்னா, அந்த நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன் ஆசையே படக்கூடாதுன்றது வந்து நம்ம கீதை படிக்கல. ஆசை எல்லாருக்கும் வேணும், ஆசை இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். கோபம் எல்லாருக்கும் வேணும், இருந்தா தான் சில பேரை ஒரு கட்டுக்குள்ள வைக்க முடியும். சின்ன அப்பா பெற்ற பிள்ளைகிட்ட அம்மா அப்பா கோபப்படலைன்னா உங்களை பிறந்து கட்டி வைக்க முடியாது. அப்படி கண்ணை உருட்டி பார்த்தா தான் சில சமயம் நீங்க ஒரு கட்டுக்குள்ள நிற்பீங்க. அதனால கோபப்படுறது வேற, கோபப்படுறது மாதிரி காட்டுறது வேற, கோபப்படுற மாதிரி காட்டி தான் ஆகணும். ஆனா பிள்ளைக்கு கோபப்படுற மாதிரி தெரியக்கூடாது, கோபமாட்டு தெரியணும். அப்போ கோபங்கிறது வாழ்க்கையில தேவைப்படும், ஆசை அப்படிங்கிறது இருந்தா தான் நமக்கு நிறைய லட்சியங்கள் வரும், லட்சியங்கள் கனவுகள் இருந்தா தான் அதை நோக்கி நம்ம உழைப்போம், வாழ்க்கையில முன்னேற முடியும். இப்ப இதெல்லாம் தப்பு இல்லை, தர்மத்துக்கு உட்பட்டு எது வேணாலும் இருக்கலாம், சரியான முறையில எது வேணாலும் வச்சுக்கலாம், இது எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை என்னன்னா, யார் யாரு நாம நம்முடையவங்க நினைக்கிறோமோ அவங்களாலதான் நமக்கு பிரச்சனை வரும். நம்ம ஏன் அம்மா கிட்ட கோபப்படுறோம், அம்மா தம்பி கிட்ட தங்கச்சி கிட்ட பிரியமா இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அம்மா கிட்ட பற்றுது, ஒரிஜினல் ரீசன் இதாகும். அம்மா சட்டக்காரங்கிறனால ஒரு கம்மியாட்ட கோபம் கிடையாது, அம்மா எனக்கு தான் வேணும், எனக்கு மட்டும்தான் வேணுங்கிறதுனால. அப்போ அம்மா வேற இருந்தாலும் நான் சொல்லிருக்கேன், அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க புரிஞ்சுட்டு வேணும், எனக்கு தான் வேணும், அது கூட தப்பு இல்லை, எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பொதுவா பெண்களுக்கு இந்த எண்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், இது மமத்தா அப்படின்னு பேரு, என்னுடையது அப்படிங்கிற உணர்வு பொதுவா பெண்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து கடவுள் இந்த சிருஷ்டி நடக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தி வச்சிருக்காரு, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஔவையாருக்கு திருவள்ளுவருக்கு அம்மா எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கதை, ஆதிபகவன் ரெண்டு பேர் இருந்தாங்களாம், ஆதி வந்து அம்மா பேரு, பகவன்கிறது அப்பா பேரு, அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு முனிவர்களாம். இந்த முனிவர்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஊர் ஊரா போயிட்டே இருப்பாங்க, எந்த ஊர்ல பிள்ளை பிறக்குதோ அந்த ஊர்ல பிள்ளையை போட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் பிள்ளைய போட்டு போயிடுவாங்க. அப்படியே அவங்க ஏழு பேரும் ஒன்பது பேரும் உண்டுனும், அதுல ஒருத்தர் ஔவையாரு ஒருத்தர் திருவள்ளுவர், அப்படி ஒரு ஏழு பேர் இருக்காங்க, அப்படி ஒரு கதை இருக்கு. நான் எது சொல்ல வரேன், இந்த மாதிரி உலகம் ஆயிப்போம், என் குழந்தைங்கிற எண்ணம் இல்லையா உங்க வீட்டுல எல்லாம் கோழி உண்டா நம்பல,
கோழி கோழி வளர்க்குற கோழி இருக்கேன் கேட்டார். அல்லது கோழி கோழி கோழியில பாத்துருக்கீங்களா? கோழி வந்து அந்த முட்டை அடவுச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த தாய் கோழி என்ன பண்ணும்னா, எதுவரையிலும் இந்த குஞ்சுகள் தனக்குத்தானே இற தேடிக்கும், தனக்குத்தானே பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருதோ, அதுவரையிலும் அந்த குஞ்சு கோழிகளை கூட கொண்டு நடக்கும். அப்புறம் இனிமேல் அவங்க சொந்த காலில் நிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தவன்னா கொத்தி வரணும். அது வரைக்கும் தாய் அதாவது பருந்துகிட்ட இருந்து எரிமுள்ளுகிட்ட இருந்து எரிமுள்ளு ஒண்ணு தெரியும். கஷ்டம் தான் நம்ம பேச ஒவ்வொன்றுக்கும் பிச்சரி போட்டு பிச்சரி போட்டு பேசணும். அதுல இருந்தெல்லாம் காப்பாத்தி எரிமுள்ள பருந்தாவது ஓரளவுக்கு அப்படி வானதுல ரொம்ப வட்டம் போட்டு சொல்லுவோம் அவரு லேண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா இந்த எரிமுள்ள இருக்க எங்க எங்க ஒழிச்சிருக்கு தெரியாது. சுத்திதான் இருக்கும், ஒழிச்சுதான் இருக்கும். அது முகமொழி போட்டு வர்றது மாதிரி, வேஷம் போட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சு காப்பாத்துறது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனா அது மாதிரி ஆட்கட்டல் இதெல்லாம் காப்பாத்தி, இது போக பூனை பட்டி இதெல்லாம் காப்பாத்தி நான் பார்த்துருக்கேன். சாதாரணமா கோழி பறவையா நடக்கிறதா பறக்கிறதா கோழி பறக்குமா? ஆனா பொதுவா கோழி பறக்காது, பொதுவா கோழி பறக்காது. ஆனா நீங்க அது வரைக்கும் பறந்து பார்க்காத அந்த கோழி பருந்து ஏதாவது வந்து வருது, எறும்பு ஏதாவது விழுதுன்னா பறந்து போய் கிட்டத்தட்ட நீங்க கற்பனை பண்ண முடியாத உயரத்துக்கும் பறக்கும், தூரத்துக்கும் பறக்கும். அதே தாய்கோழி பறந்து அதை கொத்தி விரட்டும், முடிஞ்சா குஞ்ச மீட்டும் கொண்டு வரும். பருந்து கூட பறக்கணும்னா சாப்பிடுற விஷயம் இல்லை, அது இப்படி விழுத்துக்கு போயிடும். அது தாய்கோழி செய்யும். அவ்வளவுக்கு அந்த தாய்கோழி குழந்தை குட்டிகளை அரவணைக்கும். இது ஒவ்வொரு தாய்க்கும் உள்ள குணம். நாயா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, பொதுவாக சொல்லுவாங்க குட்டி போட்டிருக்கக்கூடிய விலங்குகள் கிட்ட போகக்கூடாது. அதுக்கு தெரியாது நீங்க எதுக்கு வரீங்க. அதை பொறுத்த வரைக்கும் குட்டி கூட இருக்கு, இவனால குட்டிக்கு ஆபத்து வரலாம். அது நினைக்கிற தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்க அதுக்கு தெரியாது. ஆனா அது என்ன பண்ணுவோம், நம்மள நேற்றைக்கு ஆசிரமத்துல மொட்டை மாடியில ஒரு பூனை குட்டி வர இருந்தது, நான் கவனிக்கல, நான் எப்பவும் போல ஜாலியா நடப்புவானேன். சுத்தம் கேட்டு அந்த பூனை என்ன பார்த்து உருவது இத்தனைக்கும் அந்த பூனை ரொம்ப காலமா அந்த பக்கத்தை தூக்கி கிடக்கு. அது நான் என் பாட்டுக்கு போவோம் என் பாட்டுக்கு வருவேன்னு தெரியும். நான் அதுக்கு உணவு கூட வரைக்கிறது கிடையாது. அப்படி அவ்வளவு தெரிஞ்ச பூனை என்ன பார்த்து உருவுது, ஏன்னா அது குட்டி கூட இருக்கு. அது தன்னை காப்பாத்துறது இல்ல, குட்டியை காப்பாத்து. அப்போ இப்படி ஒரு உணர்வு இருக்கு. இந்த மமத்தா என்னுடையங்கிற உணர்வுல இருந்துதான் தாய்மை, அதனுடைய இன்னொரு பரிமாணம் தான் தாய். அதனால தாய்மைங்கிற உணர்வு பெண்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால கடவுள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இதை கொடுத்துருக்காரு. இப்ப அந்த உணர்வு தாய்மைக்கான வேட்டி மட்டும் பயன்பட்டா பரவாயில்ல. ஆனா எப்பவுமே நம்ம நமக்கு கிட்ட இருக்கிற பலத்தை எல்லாம் சௌகரியத்தை தப்பா பயன்படுத்துவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் அதை வந்து மற்ற ஆட்கள்கிட்ட எல்லாம் இது பண்ண ஆரம்பிப்போம். எல்லாரும் இறங்கிட்டே பிரியமா இருக்கணும், எல்லாரும் இறங்கிட்டே பேசிட்டு இருக்கணும், எனக்கு எப்பவுமே நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம். கடவுள் எது கொடுத்தாரு, நம்ம அன்பு அடுத்தாளுக்கு கொடுத்ததுக்கு வேண்டி கொடுத்தாரு, தாய்மைக்க வேண்டி கொடுத்தாரு. ஆனா அது நமக்கு என்ன ஆயிருதுன்னா எல்லாரும் நம்ம கிட்ட அன்பு காட்டணும் அப்படிங்கிறத மாறிடுது. அப்போ இப்போ இன்னும் சில வீடுகள்ல வந்து ஆண்கள் பெண்கள் நம்ம ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி பேசியிருப்போம், ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டுல வந்து கொஞ்சம்
சுதந்திரம் கொடுத்தாங்க. இந்த ஆம்பளை பொம்பளைகள் இருக்கிறவங்களா இருக்கும், ஆம்பளை பையன் மட்டும் சுதந்திரம் வச்சிருக்காங்க, பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சட்டத்திட்டம் ஜாஸ்தி அப்படின்னு. இன்னைக்கு உலகம் எனக்கு தெரியாது, ஆனா நாங்க வளர்ந்த எங்களுக்கு முன்னாடி உள்ள இதுல எல்லாம் ஆம்பளைகளுக்கும் கட்டுப்பாடு உண்டு. இப்போ இவளுக்கு இருக்கிற சோதனை வட்டால் இருக்க, அதனால இது வந்து ஆணு பெண்ணு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன சோதனை தரலாம் தரக்கூடாதுன்றதான் கேட்டேன். ஆனா நம்ம மனசுதான் கொலராஜா, நம்ம மனுஷன் என்ன பண்ணுது, நான் பொம்பளை அதனால எனக்கு சோதனை இல்லை, அவன் ஆம்பளை அதனால அப்படி சோதனை அப்படின்னு நினைக்கிறோம். உங்க அப்படி கிடையாது, நமக்கு சமுதாயத்துக்கு அவங்களுடைய அனுபவத்தினால யாருக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கலாம், எந்த விஷயத்துல கொடுக்கலாம் அப்படின்னு கணக்கு இருக்கு. இப்ப சில விஷயம் வந்ததுன்னா அவ பொம்பளை பிள்ளை அவதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அவ பூ இருக்குன்னு வச்சுருங்க, உங்க தம்பி போய் அதை எடுக்க போனாங்கன்னா அவள் அவளுக்கு அவளுக்கு வச்சிருக்கீங்க எடுக்காது சொல்லுவாங்க. ஆனா அவங்க தெளிவா இருக்க, பூ வந்து பையனுக்கு உள்ளது இல்லை, அவள் பொண்ணுக்கு உள்ளது, பொண்ணுக்கு தான் அதிகாரம் இருக்காங்க. இது ஒரு கிரிக்கெட் பேசா இருந்தா அது பையனுக்கு உனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பா அம்மாவுடைய விஷயத்துல ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, நம்ம சமுதாயத்துல அது விஷயம் பிரச்சனை. எது யாருக்கு உகந்ததோ அதை அவங்க அந்த சுதந்திரத்தை அவங்க அனுபவிக்கலாம். இப்போ சின்ன பிள்ளையில பொதுவாக நம்ம எல்லாரும் இருக்கோம், உங்களுக்கு சில பேர் கூட இப்போ கூட இருக்கலாம், ஊதுற வழக்கம், விசில் அடிக்கிற வழக்கம், வாயால விசில் அடிக்கிற வழக்கம், இதுக்கு சூக்கம் சொல்லுவாங்க, சூளம்னு சொல்லுவாங்க, சூக்கம் அல்லது சூளம், சூழ அடிக்காத சூக்கம் அடிக்காது சொல்லுவாங்க. சொல்லுவாங்க உங்க வீட்டுல இருக்காங்களா, ஆமா. இப்ப நான் எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு அப்படின்னா யாங்கிட்ட சொல்லியிருக்காங்க, பொங்கல் பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லல அவங்க கிட்டயும் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டோம். அதுல அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, சுருக்க அடிச்சா பாப்பு வந்துடும் அப்படிவாங்க. நமக்கு பாம்பை கண்டு கல் இருக்கு, அதனால நம்ம நிறுத்திடுவோம் அப்படின்னு நம்பிக்கை. இப்ப நமக்கு சின்ன பிள்ளைகள் வந்து சாப்பாடு கொடுக்கணும் வச்சுக்கலாம், வாய தரேன்னு சொன்னா வாய்ப்பு நல்லா மூடும், அதனால அப்பா அம்மாவுக்கு தெரியும் இந்த பிள்ளைய வாய தரேன்னு சொல்ல முடியாது, எது சொல்லுமோ அதை செய்யாது. சின்ன பிள்ளையில இருந்து நம்ம அப்படியே வாழ்ந்துருக்கோம், அதனால என்ன பண்ணுவாங்க, அம்புலி மாமா பாரு, அதுதான் அம்புலி மாமா பாருமாங்க. அது அம்புலி மாமா பாத்துட்டு வாயில் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா இந்த சதையில அவங்க இருந்து ஆசு வாங்க வந்துடும். அவங்களுக்கு இங்க வாயில் கிடைக்கிறதுல போட்டுவாங்க. அப்போ அம்புலி மாமா சாப்பிடறது இல்லை நோக்கம், உங்களை வாயில் திறக்க வைக்கிறதா நோக்கம். அங்க மாமாவும் இல்ல மச்சானும் இல்ல, பாசி வரையில வெத்திலேயே காய்கறிய பாட்டிலே கேட்டா தெரியும் பாட்டலாம். அப்போ நம்முடைய பெரியவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நிறைய யோசிச்சிருக்காங்க, அதனால பாம்பு தானே நீங்க பயப்படுவீங்க அப்படி நடத்துவீங்க. ஆனா உண்மையில அந்த நோக்கம் என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா, யூகிக்க முடியுதா, ஏன் அடிக்காதுன்னு சொல்லணும், அடிச்சா எனக்கு எட்டு போச்சு. ஏன் தப்பு என்ன தப்புங்க, அதான் அதான் கேட்க ஏதாவது உங்களுக்கு யோசனை பண்ண, நான் எவ்வளவு காசு உங்களுக்கு எவ்வளவு ஐடியாலும் தந்திருக்கேன், அதுல இருந்து உங்க இதுக்கு எல்லாம் சொந்தமா ஏதாவது ஐடியா தோணுதா. ஆமா, ஏன்னா அந்த வயசுல உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்லுவேன், ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மாத நாட்கள் பதில் சொல்லாத நீங்க கேட்க மாட்டீங்க, அதனால நான் பதில் சொல்லுவேன். அங்க அந்த காலத்து பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், அடிக்காதுன்னா அடிக்க மாட்டாங்க, அம்மா சொன்னா கேட்கும், அப்பா சொன்னா கேட்கும், முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல கேள்வி கிடையாது. இந்த காலத்துல அப்படி இல்லை, ஏன் அடிக்கப்படாது, அடிச்சா என்ன பாம்பு வருதுன்னா சரி அடி பாம்பு வருதா பாமா அடிச்சு பாத்தேன்,
அம்பு வந்து ஒரு துட்ட காலத்துல ஓடி அது கிடைக்கல. அதாவது பொதுவா நான் கவனிச்சிருக்கேன், சில பேர் ஒரு பழக்கம் உண்டு, துணி கொடுத்தும் போது அப்படியே எடுத்து கொடுக்க மாட்டான், உதவிட்டு எடுத்து கொடுத்தோம். சில பேர்கிட்ட உண்டு, பழைய காலத்தாக்கிட்ட உண்டு, நம்ம கிட்ட கிடையாது. அது யார் சொன்னாங்க எதுக்கு உதவணும் அப்படின்னு அவங்க இடத்த பதில் கிடைக்காது. ஆனா இப்ப அவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கேன். சூ தச்சுதான் இது பண்ணாங்க, சூ கூட பாங்குறது கடைகள் நிறைய அதனாலதான் ஷூக்குள்ள சாக்கிங்ல பிடிச்சு வச்சுருவாங்க. நிறைய ரூல்ஸ் உண்டு.
பையன் மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது. பார்த்து அந்த ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளை கிட்ட விளையாடக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இதா இருக்கும். மற்றபடி அவன் ஊர் வாங்கிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அவன் பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. அது மாதிரி ரூல்ஸ் பொம்பளை பையன் மாதிரி உண்டு. அதனால அப்பா அம்மா வளர்க்கும் போது அவங்களுக்கு ஆணு பெண்ணு வித்தியாசம் கிடையாது, மூத்தவங்க கிடையாது வித்தியாசம் கிடையாது. ஆனா நம்முடைய மனசு என்ன பண்ணுது, இப்படி பண்ணும். இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நமக்கு அம்மா அப்பா மேல இருக்கக்கூடிய பற்றுதல். இப்ப நமக்கு யார் யாருக்கிட்ட நமக்கு பற்றுதல் இருக்குதோ, நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம், ஆனா அதுதான் நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணுமே தவிர, ரொம்ப நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணாததுக்கு காரணம் அவர் நமக்கு பற்றுதல் இல்லை. அவன் எவனோ ஒருத்தன், நரேந்திர மோடி எவனோ ஒருத்தன், யாரெல்லாம் நம்ம எவனோ ஒருத்தன் நினைக்கிறோமோ அவங்களால நமக்கு பிரச்சனை வராது. ஒரு ஆள் எவனோ ஒருத்தனா இருக்கலாம், எப்ப நம்ம அவன் என்னுடைய ஆளு நினைக்கிறோமோ, அவ என்னுடைய ஆளு நினைக்கிறோமோ, அப்ப நமக்கு பிரச்சனை ஆகும். அதனால எதுவரையும் என்னுடையதுங்கிற எண்ணம் நமக்கு வரலையோ அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை வராது. அப்ப நமக்கு என்னுடையதுங்கிற எண்ணம் வைக்கிறது அவர் ரொம்ப கவனமா இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல நேரம் இல்லை இன்னைக்கு, அதனால இதே ஒரு சைட் பண்ணி முடிச்சுவோம். ஆனா நம்ம வந்து யாரும் ஒரு ஆளையும் நம்ம கூட இருக்கிற அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், யாரு ஒரு ஆளையும் டக்குன்னு நாம அப்படி இப்படி முடிவு கிடக்காது. சாமி சொல்லுவாங்க, திருட்டு செய்தவன், பொய் சொன்னவன் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆள் வந்து பொய் சொல்றதுக்காக வேண்டி அந்த ஆளை பொய்யன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி ஒரு ஆளை திருடன்னு சொல்லக்கூடாது. திருட்டு செய்த கேட்டு அவரை திருடன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய் சொன்னதால அந்த ஆளை பொய்யன்னு சொல்ல வேண்டியதில்லை. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளுகிட்டையும் நமக்கு இந்த ஒரு பாவனை இருக்கு. ஒரு ஆள் தப்பு செய்துட்டாரு, அவர் செய்த தப்பை நம்ம கண்டிக்கிறோம், அது சந்தேகமே இல்லை. அவர் செய்த தப்பை நம்ம ஒத்துக்கல, கண்டிக்க தான் செய்யணும், அது சந்தேகமே இல்லை. ஆனா அதுக்காக வேண்டி அந்த ஆளையே பழியாகக்கூடாது. ஏன்னா ஒரு ஆள் ஒரு சூழ்நிலையே தப்பு செய்யலாம், சூழ்நிலை காரணமாக நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நாம வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய முகம் உண்டு. அப்பா கிட்ட ஒரு முகம், அம்மா கிட்ட ஒரு முகம், அக்கா கிட்ட ஒரு முகம், தம்பி கிட்ட ஒரு முகம், அண்ணன் கிட்ட ஒரு முகம், தங்கக்கிட்ட ஒரு முகம், ஒவ்வொரு ஆட்டம் ஒவ்வொரு முகம் நமக்கு உண்டு. இந்த ஒரு முகத்துக்கு காரணம் என்னன்னா, இது ஒரு கண்ணாடி மாதிரி, அவங்க நமக்கு என்ன தாராங்களோ அதை நாம திருப்பிடுவோம். அவங்க நம்ம கிட்ட பிரியமா இருந்தாங்க, அனுசரணையா இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் பிரியமா இருக்கும், அனுசரணையா இருக்கும். ஆனா இதுல ஒரு இதற்கு சின்ன இது பிரச்சனை இருக்கு, சில மரமண்டைகள் இருக்கு, அது இந்த அனுசரணை அன்பு புரிஞ்சுக்கிடாது, அது திருப்பி கொடுக்காது அப்படின்னு சில மரமண்டைகள் இருக்கு, அது வேற கடை. ஆனா பொதுவா இப்படித்தான் இருக்கும். அது மாதிரி நாம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். அப்ப நாம இந்த உலகத்துல இருந்து என்ன வேணும் நினைக்கிறோமோ அதை நாம முதல்ல இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். சாமி சொல்லுவாங்க, பி எ கான்ட்ரிபியூட்டர், டோன்ட் பி எ கன்சியூமர். எப்பவுமே கொண்டா கொண்டா அப்படிங்கிற ஆளா இருக்காத, கொடு. விவேகானந்தான் சொல்றாரு, நீ வெளியே என்ன விடுறையோ இந்த உலகம் வச்சு உருண்ட, அது அப்படியே சுத்தி திருப்பி உனக்கு தான் வந்துடும். நீ இந்த உலகத்துக்கு அன்பை கொடுத்தேன்னா உனக்கு இந்த உலகம் அன்பு தரும், நீ இந்த உலகத்துக்கு பொறுமையை கொடுத்தேன்னா இந்த உலகம் உனக்கு பொறுமையை தரும். ஆனா இந்த உலகத்துக்கு நீ எது கொடுக்குறியோ அது உனக்கு திருப்பி கிடைக்கும். உனக்கு அப்ப எது வேணுமோ அதை நீ கொடுக்கணும், கொடுக்க பயிற்சி பண்ணணும். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் வராது. ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில பிறந்திருக்கோம், ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருக்கோம், நமக்கு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல சனி கேது எல்லாம் உட்கார்ந்தாருன்னா நம்ம பேசினா அடுத்த ஆளுக்கு புண்பட்டு தான் தீரும், அடுத்த ஆளை கஷ்டப்படுத்தா நம்ம பேச முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும், மௌன வரதா இருந்தோம். எது சொல்ல வரேன் அப்படின்னா, நாம வந்து அதனால நம்முடைய ஒவ்வொரு செயலையும் தினமும் நான் இருந்து சொன்னதுதான், ராத்திரி தூங்குறதுக்கு முன்ன
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன செய்யணும், நம்மளால எத்தனை பேருக்கு கெடுதல் வந்தது, நமக்கு எத்தனை பேர் புதன இது கரெக்டா ஞாபகம் இருக்கும், நமக்கு எத்தனை பேர் கெடுதல் பண்ணாங்க, அடுத்தவன் செய்யற நல்லது பொதுவாக நாம ஞாபகம் வைக்க மாட்டோம். வீட்டுல சமைச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், நாம வந்து நல்லா இருக்கிற ஒரு நாள் கூட அம்மா அப்பாட்ட நல்லா இருக்க மாட்டோம். மோசமா இருக்க என்ன தெரிஞ்சுக்க, கடல் உப்பு வாங்கி போடுங்க. அப்போ நாம வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கம், நல்லத பாராட்ட தெரியாது, பொதுவா நம்ம கிட்ட கிடையாது. நான் அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஆனா என்ன பாராட்டணும்னு நினைப்போம், அதுதான் போடாது. நம்ம அடுத்தவங்கள பாராட்டினா நல்லது, அதுக்குன்னு பெரிய குணம் வேணும். அந்த இது நம்மகிட்ட இல்லாட்டா கூட நான் நல்லது செய்யும் போது ஏன் மத்தவங்க என்ன பாராட்டாங்கன்னு அப்ப மட்டும் கரெக்டா நினைப்போம். ஆனா நாம நமக்கு முடிஞ்சதுன்னா அடுத்தவங்களை பாராட்டணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாராட்டணும். நீங்க அப்படி பாராட்டுனீங்கன்னா அடுத்த தடவை ஒருவேளை மோசமா இருந்தா கூட இல்லதான் இது கொஞ்சம் ஒப்பு கூட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அடுத்த நாள் சமைக்கும் போது அப்படின்னு சொன்னா அதுல கவனமா இன்னைக்கு போடுவோம்னு அவங்க அப்படியே மனசுக்குள்ள நிற்கும். அதனால நம்ம பாராட்ட பழகணும். அப்பா அம்மா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஆனா நாம நான் பழக்கத்தை பழகிக்கணும், இது ஒரு நல்ல பழக்கம். இப்போ வரக்கூடிய ஒரு சமுதாயத்துல நாம இருக்கக்கூடிய எல்லாருமே சுயநலவாதிகளா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்னைக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சுயநலவாதிகளா வளருது. அவங்க வீட்டுல பாட்டி தாத்தா எல்லாம் கிடையாது, அதனால மத்தவங்களோட பழகிறது எப்படி, வாழ்றது எப்படி, அட்ஜஸ்ட் பண்றது எப்படி, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களை நாம நமக்கு நாமளே பழக்கப்படுத்திக்கணும். இதெல்லாம் பழக்கப்படுத்தினால் இது போன நாளில் ஒரு இடத்துல விட்டேன், கல்யாணங்கிறது ரெண்டு பேர் சேர்றது இல்லை, இங்க இருந்து ஒரு குடும்பம், இங்க இருந்து ஒரு குடும்பம், ரெண்டு குடும்பங்கள் ஒண்ணு கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணும், ரெண்டு ஆட்கள் இல்லை. ஆக்சுவலா நம்மளால கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பெத்த அப்பா அம்மாவே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்படி வளர்ந்து வர நாம கல்யாணத்துக்கு லாயக்கே கிடையாது. அதனால லாயக்க வளர்த்துக்கிடுங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அப்படின்னு சொல்லிடுறேன். நான் கல்யாணம் பண்ணதுன்னா நான் சொல்ல மாட்டேன்.